வணக்க மக்களை வெல்கம் டு தர் ஷோ இன்னைக்கு ஷோ நம்ம பாக்க போகிறது நாட்டி கேர்ள் அப்படின்ற ரஷ்யன் மூவியோட ரிவ்யூ இந்த படம் பார்த்தீங்கன்னா புக்மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைபிளா இருக்கு தமிழ் டப்பிங்லயுமே அவைபிளா இருக்கு இந்த படம் ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஒரு செவன் டே சேலஞ்ச்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் ஏன்னா இது ஒரு ப்ராப்பரான அடல்ட் மூவி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினான எல்யா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் பார்க்ல வந்து நிறைய இயற்கை எழில் கொஞ்சம் மரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளும் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையை இவங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுல பயங்கர ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு ஈக்காலஜிஸ்டாக இருக்காங்க அந்த பார்க்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் தான் வந்து மேட்வே ஸோ மேட்வேக்கும் எல்யாக்கும் ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது உண்டாகுது எப்படியாவது எல்யாவை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேட்வே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு பட் முடியவே முடியாது அப்படி இருக்கும் இருக்கும்போது தான் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுப்பாரு செவன் டேஸ் நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடக்கணும் அப்படி அந்த செவன் டேஸோட முடிவுல என்ன உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த பார்க்கை நான் கட்டிடுவேன் ஒரு வேளை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அந்த பார்க்கை நான் வந்து காலி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சேலஞ்சு விடுறாரு அந்த சேலஞ்ச் எப்படி போகுது கடைசியா ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சதா இல்லையா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பயங்கர புரட்சிகரமான நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க அதாவது இயற்கை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அது மட்டும் இல்லாம ஒரு எக்காலஜிஸ்டுக்கும் ஒரு கார்பரேட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில் காட்ட போற படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க எப்போ அந்த செவன் டே சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுமோ அதுக்கப்புறம் படத்தோட மோட் அப்படின்றதே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் முழுக்க முழுக்க எராட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பட்ட ஒரு படமா தான் தெரிஞ்சுச்சு என்னென்னமோ விஷயங்கள் காட்டியிருப்பாங்க டாய்ல இருந்து சாக்லேட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டியிருப்பாங்க அதுலயும் குறிப்பா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த உண்மையான லவ் அப்படின்ற மலரக்கூடிய ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்லாம் வந்து வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆல்சோ இந்த படத்தோட ஃபீலுக்கு ஏத்த மாதிரி இந்த படம் ஒரு பனி பிரதேசத்துல நடக்கிற மாதிரி ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அதுவும் பயங்கர ஆப்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே வந்து ஒன்னே முக்கா மண்டாரம் ஒரு கிறிஸ்பான வாட்சா பார்த்துடலாம் எல்லாத்துக்கும் மேல முழுக்க முழுக்க எராட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸை பக்கவா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும் ஆனா நீங்க ஒரு நார்மல் ஆடியன்ஸா கதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொன்ன அந்த புரட்சிகரமான கருத்துக்களுக்கு லாஜிக்கலான ஒரு எண்டிங்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ரப்டா முடிச்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையே இல்லாத ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ஒரு பையன் வரும் அந்த கேரக்டர்லாம் தேவையில்லாத ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு ஆல்சோ இந்த படம் லைட்டா பிப்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரேலேருந்து இருந்து ஒரு சில சீன்ஸை எடுத்து போட்ட மாதிரி இருக்கும் இன்ஃபேக்ட் இதுலயே வந்து சொல்லலாம் பட் ஓவர் ால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான எராட்டிக் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு த்ரீ அவுட் ஆஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்